விடுதலை புலிகளால் முல்லை பெரியாறு அணைக்கு ஆபத்து ஏற்படலாம் என்கிற மத்திய நுண்ணறிவு பிரிவின் அறிக்கையை தமிழக அரசு நம்பியது ஏன் என திமுக தலைவர் திரு கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக திரு கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் முல்லை பெரியாறு அணைக்கு விடுதலை புலிகளால் ஆபத்து என்பதை தமிழக அரசு ஏற்கவில்லை என்றும் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்ய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடகங்களில் இதுபோன்ற செய்திகள் வந்தவுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தம்மிடம் இதுபற்றி விசாரித்ததாகவும் அப்போது மத்திய நுண்ணறிவு பிரிவின் ஆய்வு அறிக்கையின் நகலை தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததாகவும் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதனை திரு கருணாநிதி தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். விடுதலை புலிகளால் முல்லை பெரியாறு அணைக்கு ஆபத்து வரலாம் என்று மத்திய நுண்ணறிவு பிரிவின் ஆய்வறிக்கையில் உள்ள இந்த செய்திகளை தேடி எடுத்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்துள்ள மனுவில் இணைப்பதற்கு என்ன காரணம் என்று வினவி உள்ள திரு கருணாநிதி, மத்திய உளவு பிரிவின் அந்த தகவல்களை தமிழக அரசு நம்பிய காரணத்தால் தானே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவிலே அது இணைக்கப்பட்டது என்று தனது அறிக்கையில் கூறியுள்ளார்.